हेलो एवरीवन, वेलकम टू माय चैनल। इनकी नम्बर वीडियो ले 7th स्टैंडर्ड समची टर्म 2 ले चैप्टर 2 एक्सिस 2.2 ले क्वेश्चन नंबर 1 ல இருந்து 5 வரைக்கும் பார்க்க போறோம். இப்போ இந்த எக்ஸிஸ்ல வந்து நம்ம ஏரியா ஆஃப் a சர்க்கிள் வந்து படிக்க போறோம். ஏரியா ஆஃப் a சர்க்கிளுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியாங்கும் போது கண்டிப்பா நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் எழுதுவோம். பெரிமீட்டர் அப்படிங்கும் போது நம்ம வெறும் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இதுல பையோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 22/7 அப்படி இல்லனா நீங்க 3.14 இந்த ரெண்டு வேல்யூல எது வேணாலும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம சாய்ஸ் பண்றது அப்படினா சில டைம் வந்து क्वेश्चनலயே வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க பை வேல்யூ நீங்க இந்த வேல்யூ எடுங்கன்னு சொல்லிருப்பாங்க இல்லனா இந்த வேல்யூ எடுங்கன்னு சொல்லி क्वेश्चनலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணாங்கனா அவங்க எந்த வேல்யூ கொடுத்திருக்காங்களோ அந்த வேல்யூ நீங்க எடுக்கணும். அப்படி மென்ஷன் பண்ணாத சம்ல வந்து நீங்க ரேடியஸ் பாருங்க. ரேடியஸ் வந்து 7 டேபிள்ல வரக்கூடிய நம்பரா இருந்ததுனா பைக்கு வந்து 22/7 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இல்லை அந்த நம்பர் வந்து 7 டேபிள் வரல, அதாவது ரேடியஸ் வந்து 7 டேபிளில் வரல அப்படின்னா நீங்கள் பைக்கு வந்து 3.14 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் போயிடலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த டைனிங் டேபிள் ஹூஸ் டயாமீட்டர் இஸ் 105 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் த டைனிங் டேபிள் வந்து கேட்டிருக்காங்க. இதோட டயாமீட்டர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 105 சொல்லிட்டு. ஸோ நம்ம எழுதிக்கலாம் டி இஸ் ஈக்குவல் டு 105 சென்டிமீட்டர். நமக்கு ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதில் ரேடியஸ் தான் வருது, பட் இங்கே வந்து நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ டயாமீட்டர்லேருந்து எப்படி நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஆர் இஸ் ஈக்குவல் டு டி பை டூ, அதாவது டயாமீட்டரில் பாதி தான் வந்து ரேடியஸ். டி பை டூ, இதில் டிங்கிறது வந்து 105/2. இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம். ஸோ இது கூட நம்ம சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். நான் அப்படியே வச்சுருக்கேன், நான் கேன்சல் பண்ணலை. அடுத்து நம்ம ஏரியா ஃபார்முலா எடுத்து எழுதிடலாம். இங்கே வந்து ஏரியா ஆஃப் த டைனிங் டேபிள் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஏரியா ஆஃப் த டைனிங் டேபிள் அப்படின்னு எழுதிட்டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா எழுதுகிறோம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா πr² யூனிட்ஸ். இதில் பையோட வேல்யூ வந்து நான் 22/7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா 105 அப்படிங்கிறது வந்து 7 டேபிளில் கேன்சல் ஆகும். டினாமினேட்டில் இருக்க 2 வந்து இந்த 22 கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அதனால் நான் வந்து பையோட வேல்யூ வந்து 22/7 எடுத்துக்கிறேன். அடுத்து இங்கே r² கொடுத்துருக்காங்க. அப்போ r² என்ன அர்த்தம்னா r வந்து நீங்கள் 2 டைம்ஸ் எழுதணும்னு அர்த்தம். இப்போ ரேடியஸ் வந்து நம்ம 105/2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம 2 டைம்ஸ் எழுதுகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். பை r²னா 2 r சேர்ந்தது தான் r². இப்போ கேன்சல் பண்ணிடலாம். 1 7 7, இங்கே 1 7 7, பேலன்ஸ் நமக்கு 3 கிடைக்கும். 5 7 35. இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 1 2 2, 11 2 22. இதையும் வந்து நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 1 2 2, 11 வந்து 2 டேபிளில் வராது. ஸோ நம்ம 5 2 10 எடுத்துக்கிறோம். நமக்கு பேலன்ஸ் 1 வரும். ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுட்டு அந்த 1 கூட நீங்கள் 0 போட்டிங்கன்னா அது 10 ஆகிடும். அப்போ திரும்ப நீங்கள் டேபிள் சொல்லும்போது 5 2 10 கிடைக்கும். இப்போ நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.5 × 15 × 105 கிடச்சிருக்கு. அப்போ இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளோட ஏரியா. இதை மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு 8662.5 வந்திருக்கு. எப்பயுமே மல்டிப்ளை பண்ணும்போது நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் 55, 15, 105 இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதில் டெசிமல் பிளேஸில் வந்து எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். அப்போ இங்கே கவுண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு டிஜிட் தான் வருது. ஸோ நம்ம ஆன்சருக்கும் வந்து ஒரு டிஜிட் மூவ் பண்ணி நீங்கள் டாட் வச்சிட்டிங்கன்னா நம்மளோட ஆன்சர் வந்து 8662.5 கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டயாமீட்டர் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க. ஏரியாங்கும் போது நம்ம ஸ்கொயர் யூனிட்னு எழுதணும். ஸோ நம்ம எழுதிடலாம் ஸ்கொயர் சென்டிமீட்டர். அந்த யூனிட்டுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா 8662.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்த்தலாம். கால்குலேட் த ஏரியா ஆஃப் த ஷார்ட் புட் சர்க்கிள் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 2.135 மீட்டர். இதில் வந்து ஏரியா ஆஃப் த ஷார்ட் புட் சர்க்கிள் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2.135 மீட்டர்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சொல்யூஷன் போயிடலாம். இதில் ரேடியஸ் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் 2.135 மீட்டர். போன சமயம்ல பார்த்தோம்னா நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சோம். பட் இங்கே வந்து க்வெஸ்சன்லேயே வந்து ரேடியஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக ஃபார்முலா எழுதிடலாம். அப்போ நம்ம எழுதிக்கலாம் ஏரியா ஆஃப் த ஷார்ட் புட் சர்க்கிள் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா எழுதிடலாம் பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ்.
இதில் பையோட வேல்யூ வந்து நம்ம 3.14 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே நான் 3.14 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஆர் ஸ்கொயர்னா ஆர் வந்து நீங்கள் 2 டைம்ஸ் எழுதணும். அப்போ இங்கே ஆர் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து 2 டைம்ஸ் எழுதிடலாம். 2.135 × 2.135. இப்போ இந்த 3 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து கிடச்சிடும். இப்போ இந்த 3 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. நான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துக்கல, வெறும் நம்பர் மட்டும் எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஆன்சர் கிடச்சதுக்கு அப்புறமா இந்த டெசிமல் பிளேஸில் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். அப்போ கவுண்ட் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ டோட்டலாக 8 டிஜிட்ஸ் வருது. ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் 8 டிஜிட் தள்ளி டாட் வைக்கணும். ஓகே, கடைசியிலேருந்து வரணும். அப்போ லாஸ்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் நம்ம மூவ் பண்ண போகிறோம். 8 டிஜிட்ஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ நம்ம பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14.312. பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2 டிஜிட் போதும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா 14.3. இப்போ இந்த டிஜிட் வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு அடுத்த டிஜிட் வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகே, இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்த டிஜிட் நம்ம பார்க்கும்போது இது வந்து 0, 1, 2, 3, 4. இந்த 5 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை ஆஸ் இட் இஸ் எழுதிடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வருது. அப்போ இந்த நம்ம ஆஸ் இட் இஸ் எழுதிடலாம். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 14.31. சப்போஸ் இந்த இங்கே இருக்க நம்பர் வந்து 5, 6, 7, 8, 9. இந்த 5 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பராக இருக்குது அப்படின்னா இங்கே முன்னாடி இருக்கு இல்லையா இந்த நம்பர் கூட 1 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இங்கே வந்து இது 2 இருக்கிறதுனால இது நம்ம ஆசிட்டிஸ் எழுதிட்டோம். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14.31. இங்கே வந்து நமக்கு யூனிட் வந்து மீட்டரில் கொடுத்துருந்தாங்க. இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஏரியா அப்படிங்கிறனால நம்ம ஆன்சருக்கு வந்து ஸ்கொயர் மீட்டர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சன் நம்பர் 3 பார்த்தலாம். அ ஸ்ப்ரிங்க்ளர் பிளேஸ்ட் அட் த சென்டர் ஆஃப் அ ஃப்ளவர் கார்டன் ஸ்ப்ரேஸ் வாட்டர் கவரிங் அ சர்க்குலர் ஏரியா. If the area watered is 1386 cm², find its radius and diameter. இப்போ இந்த க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளவர் கார்டனோட சென்டரில் ஒரு ஸ்ப்ரிங்க்ளர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங்க்ளர் என்ன பண்ணுதுன்னா வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வருது. ஆக்சுவலாக அந்த ஸ்ப்ரிங்க்ளர் அப்படிங்கிறது வந்து இரிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வருது. அது எந்த ஷேப்பில் ஸ்ப்ரே பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ஏரியா வந்து அதுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்து ஸ்ப்ரிங்க்ளர். இது வந்து ஒரு சர்க்குலர் ஏரியா வந்து கவர் பண்ணும். ஓகே, சுற்றி எல்லா பக்கமே வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்க்குலர் ஏரியா வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சர்க்குலர் ஏரியா வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, 1386 cm² கொடுத்துட்டாங்க. இதோட ரேடியஸும் டயாமீட்டரும் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதிடலாம். சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரியா கொடுத்துட்டாங்க, 1386 cm². நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ரேடியஸ் டயாமீட்டர் ரெண்டுமே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போது நம்ம ஃபார்மில் எழுதிடலாம், ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதில் வந்து அவங்க ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க 1386 சொல்லிட்டு. அப்போ ஏரியா ஆஃப் அ சர்க்கிளுக்கு பதிலாக இங்கே நான் 1386 எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு இங்கே பைக்கு வந்து நம்ம எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். நான் 22/7 எழுதிக்கிறேன் இன்டு ரேடியஸ் நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம ஆர் ஸ்கொயர்னே நம்ம வச்சுக்கலாம். இப்போது ஆர் ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இங்கே இருக்க நம்பர்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் சைடு கொண்டு போகிறோம். ஓகே, அப்போ இங்கே ஏற்கனவே வந்து 1386 இருக்குது. அப்போது இந்த 7 வந்து நீங்கள் நெக்ஸ்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 7 வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் சீட் போகும்போது அது நியூமரேட்டர் போயிடும். அதே மாதிரி 22 வந்து இங்கே நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் சீட் நீங்கள் கொண்டு வரும்போது இது வந்து டினாமினேட்டர் வந்துடும். ஓகே, அப்போ நமக்கு பை 22 கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். நான் 2 டேபிளை கேன்சல் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு நம்பரையும் 11 2s are 22 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 6 2s are 12, பேலன்ஸ் வந்து 1 வரும். 9 2s are 18, இங்கே வந்து பேலன்ஸ் இல்லை. ஸோ இங்கே 6 இருக்குது. 3 2s are 6 கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ 11 டேபிளை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 1 11s are 11, 6 11s are 66, பேலன்ஸ் வந்து 3. அப்போ 33 ஆகிடுச்சு. 3 11s are 33. இப்போ நமக்கு 63 × 7 கிடச்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் ஸ்கொயருன்னு இருக்குது. ஸோ நம்ம எழுதிக்கலாம், 63 × 7.
இப்போ இந்த 63-ஐ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 7s are 63 எழுதலாம். ஓகே, அந்த 9 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 3s are 9 அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருங்க, அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். 63-ஓட ஃபேக்டர் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ நான் 7 டேபிள் எடுக்கிறேன், 9 டைம் எனக்கு கிடைக்கிது. இப்போ 9 அப்படிங்கும்போது நம்ம 3 டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு 3 டைம்ஸ் வருது. திரும்ப நான் 3 டேபிள் எடுக்கிற போது எனக்கு இங்கே 1 கிடச்சிருச்சு. அப்போது 63-க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 7 × 3 × 3 எழுதிக்கலாம். இன்ட்டு இங்கே ஒரு 7 இருக்குது, அதையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். =r² நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ 7 பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கு பாருங்க. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 7² எழுதிக்கலாம். அதே மாதிரி 3-ம் வந்து நமக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கு பாருங்க. அப்போ இதை வந்து நம்ம 3² எழுதிக்கலாம். ஓகே, 7 வந்து 2 டைம்ஸ் வந்ததுன்னா நம்ம 7 அதோட பவர்ல வந்து 2 போட்டுக்கலாம். இதை எப்படி ரீட் பண்ணணும்னா 7² அப்படின்னு ரீட் பண்ணும். அதே மாதிரி 3-ம் பாருங்க, 2 3 வந்திருக்கு. அப்போ 3² நம்ம எழுதிக்கிறோம். =, இங்கே நமக்கு r² கிடச்சிருக்கு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம்லையுமே நமக்கு ஸ்கொயர் வருது. அப்போ தனித்தனியாக இந்த மாதிரி ஸ்கொயர் போடுறதுக்கு பதிலாக நம்ம காமனாக எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 7 × 3 the whole square போட்டுக்கிறோம். அதாவது தனித்தனியாக இங்கே ஸ்கொயர் போடுறதுக்கு பதிலாக நம்ம வெறும் இந்த 7 × 3 எழுதிட்டு ப்ராக்கெட்டுக்கு வெளியில் நம்ம இந்த ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்கே வந்து r² இருக்கா, அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். இப்போது ரெண்டு பக்கமுமே வந்து ஸ்கொயர் வந்துருச்சு பாருங்க, அதாவது பவர் வந்து சேமாக வந்துருச்சு. அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இங்க இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இது பேஸ்ன்னு சொல்லுவோம், இதை வந்து பவர்னு சொல்லுவோம். அப்போ பவர் சேம் அப்படின்னா பேஸும் சேம் தான். அப்போ ஆரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 × 3 அதாவது 21. 7 3s are 21 கிடைச்சிருக்கு. ஓகே, இங்கே யூனிட் வந்து அவங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்தாங்க, ஸோ நம்மளும் இங்கே சென்டிமீட்டர்னு எழுதிட்டோம். இப்போ ஆர் கண்டுபிடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் நம்மளை டி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ டயாமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னா 2 times radius அதாவது 2r. இப்போ 2 × இங்கே ஆரோட வேல்யூ பாருங்கள், நம்ம 21 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2 ஐயும் 21 ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு 42 cm கிடச்சிருக்கு. அப்போ டயாமீட்டர் =42 cm. நெக்ஸ்ட் நம்ம 4th sum பார்த்தலாம். த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்குலர் பார்க் இஸ் 352 meters. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பார்க். இப்போ இந்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்க் வந்து கொடுத்துட்டாங்க, ஏரியா ஆஃப் த பார்க் வந்து கேட்டிருக்காங்க. அப்போது ஏரியா ஆஃப் த பார்க் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபார்முலா இருக்குது, ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா வந்து π r². அப்போது ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு கண்டிப்பாக ரேடியஸ் வந்து வேணும். பட் இந்த க்வெஸ்சனில் பார்க்கும்போது நமக்கு ரேடியஸ் கொடுக்கல, ஆனால் சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து வந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்து எழுதிடலாம். Circumference of the park =352 meters. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா வந்து நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒரு ஃபார்முலா வந்து 2π r, இனி ஒரு ஃபார்முலா வந்து π d அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இங்கே வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக ரேடியஸ் வேணும். ஸோ அதனால வந்து நான் ரேடியஸ் வரக்கூடிய ஃபார்முலா வந்து எடுத்து எழுதிக்கிறேன் சர்க்கம்ஃபரன்ஸுக்கு. ஓகே, அப்போ நம்ம 2π r அப்படிங்கிற ஃபார்முலா எழுதிடலாம். 2π r units =352 meters. இதில் பையோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 2 × 22/7 × r வந்து நமக்கு தெரியாது, ஸோ r-னே வச்சுக்கலாம். =352. இப்போ r மட்டும் இங்கே வச்சுட்டு இங்கே இருக்க நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ இங்கே ஏற்கனவே 352 இருக்குது, 7 வந்து இங்கே கீழே இருக்குது, அதாவது டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் சைடு நீங்கள் கொண்டு போகும்போது இது நியூமரேட்டர் போயிடும். ஸோ நமக்கு நியூமரேட்டரில் × 7 வந்துடும். பை 2 × 22 வந்து நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் சைடு நீங்கள் கொண்டு வரும்போது இது டினாமினேட்டர் வந்துடும். ஸோ டினாமினேட்டரில் நமக்கு 2 × 22 கிடச்சிருச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டும் நமக்கு 11 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 2 11s are 22, 3 11s are 33, பேலன்ஸ் வந்து 2 கிடைக்கும். நமக்கு இங்கே 22 ஆகிடுச்சு. ஸோ 2 11s are 22. இப்போது 2 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, 1 2s are 2, பேலன்ஸ் 1 12 ஆயிடுச்சு. 6 2s are 12. திரும்ப இது ரெண்டுமே நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 1 2s are 2, 8 2s are 16. அப்போது r = 8 × 7. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளோட ஆன்சர் வந்து 56 meters. இந்த க்வெஸ்சன் வந்து இங்கே மீட்டரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரேடியஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் த பார்க் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நம்ம ஃபார்ம்ல எழுதிலாம், ஏரியா ஆஃப் த பார்க் =ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்ம்ல எழுதிடலாம். 5r²
square units. இங்க pi value 22 by 7 நான் substitute பண்ணிக்கிறேன். Radius வந்து 56. பட் இங்க r square வரதுனால நம்ம 56 வந்து 2 times வந்து எழுதிக்கிறோம். இப்ப cancel பண்ணிடலாம். 1 7 7 7 8 7 56. இப்போ 22 into 8 into 56 நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இப்போ இந்த 3 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு 9856 கிடைச்சிருக்கு. இங்க யூனிட் வந்து அவங்க மீட்டர்ல கொடுத்திருந்தாங்க. நம்ம இங்க ஏரியா கண்டுபிடிக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் மீட்டர்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 5 பார்த்தலாம். இன் அ கிராஸ் லேண்ட் அ ஷீப் இஸ் டெத்தர்ட் பை அ ரோப் ஆஃப் லென்த் 4.9 மீட்டர் ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஏரியா தட் த ஷீப் கேன் கிரேஸ். இந்த க்வெஸ்சன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கிராஸ் லேண்டில் வந்து ஒரு ஷீப் வந்து கட்டி வச்சுருக்காங்க ஒரு ரோப் போட்டு. அந்த ரோப்போட லென்த் வந்து 4.9 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போது அந்த ஷீப்னால் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஏரியா வந்து கிரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது புல் மேய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 4.9 மீட்டர் லென்த்தில் ஒரு ரோப் இருக்குது. அந்த ரோப்போட ஒரு எண்டு வந்து கிரவுண்டில் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து கிரவுண்டில் கட்டிட்டாங்க. இப்போ இந்த எண்டில் வந்து ஷீப் வந்து கட்டி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஷீப்னால் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஏரியா வந்து புல் மேய முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஷீப் வந்து இந்த எண்டில் இருக்குது. இதை நான் மூவ் பண்ணிகிட்டே வரேன், நமக்கு ஒரு சர்க்கிள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஷீப்னால் வந்து இந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்க ஏரியாவை தான் வந்து மேக்ஸிமம் வந்து புல் மேய முடியும். ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதனால மேக்ஸிமம் எவ்வளோ ஏரியா வந்து புல் மேய முடியும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சம்மில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏரியா ஆஃப் அ சர்க்கிள். அப்போ இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னாலே நம்ம கண்டிப்பாக ரேடியஸ் வேணும். அப்போ நம்மளோட சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லென்த் ஆஃப் த ரோப் தான் வந்து ரேடியஸ் ஆயிடுச்சு. ரேடியஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த பவுண்டரி வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சர்க்கிளுக்கு வந்துட்டு லென்த் ஆஃப் த ரோப் 4.9 மீட்டருங்கிறது ரேடியஸ் ஆயிடுச்சு. அப்போ இங்கே நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். இந்த பாயிண்டில் வந்து அந்த ஷீப்பை கட்டி வச்சுருக்காங்க. ஓகே, அந்த லென்த் ஆஃப் த ரோப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.9 மீட்டர் சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த ரோப்போட லென்த்து தான் வந்து நம்மளோட சர்க்கிளோட ரேடியஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ நம்ம எழுதிடலாம் the maximum area that the sheep can graze equal to area of the circle formula எழுதிடுறோம் pi r square square units. ஏன்னா அந்த ரோப் வந்து ஒரு சர்க்கிள் ஏரியாவை தான் வந்து கவர் பண்ணுது. இதில் பையோட வேல்யூ வந்து நம்ம 22/7 சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 4.9 இருக்குது. இங்கே ஆர் ஸ்கொயர் அப்படிங்கும் போது நம்ம 4.9 வந்து 2 டைம்ஸ் எழுதணும். இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். 1 7 7 இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 4.9 இருக்குது. அப்போது 7 டேபிளில் வந்து 7 7 49 வரும். பட் இங்கே நமக்கு 4.9 இருக்கிறதுனால நம்ம 0.7 எடுத்துக்கிறோம். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம 4 எடுத்துப்போம். அப்போ 4ங்கிறது 7 டேபிளில் வராது. அடுத்து நம்ம இந்த 9 சேர்த்து எடுக்கும்போது நமக்கு 49 கிடைக்குது. அப்போ இந்த 9 நம்ம எடுக்க போகும்போது நம்ம இந்த பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணிடுறோம். ஸோ எந்த ஸ்டெப்பில் இந்த பாயிண்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோமோ அப்போ நீங்கள் இங்கேயும் வந்து பாயிண்ட் போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம 7 டேபிள் சொல்லும் போது 7 7 49 வருது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா தான் நமக்கு இந்த 7 வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு ரிமைனிங் கிடச்சிருக்க நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22 இன்டு 0.7 இன்டு 4.9. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு 7546 கிடச்சிருக்கு. இப்போ நான் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் எதுவுமே நான் எடுத்துக்கல, வெறும் நம்பர்ஸ் மட்டும் நான் எழுதி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இங்கே டெசிமல் பிளேஸில் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே நமக்கு ஒரு டிஜிட் வருது, இங்கே ஒரு டிஜிட் வருது. ஸோ டோட்டலாக நமக்கு 2 டிஜிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்போ நம்ம ஆன்சரில் வந்து லாஸ்டில் இருந்து லெஃப்ட் சைடு வந்து 2 டிஜிட் மூவ் பண்ணி நம்ம டாட் வைக்க போகிறோம். ஓகே, இப்போ மூவ் பண்ணிடலாம். 1 2. ஸோ நமக்கு பாயிண்ட் இங்கே கிடச்சிரும். அப்போட நம்மளோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 75.46 ஸ்கொயர் மீட்டர். ஏன்னா இங்கே வந்து யூனிட் வந்து அவங்க மீட்டரில் கொடுத்துருந்தாங்க. இது ஏரியா அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கொயர் மீட்டர்னு எழுதுகிறோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.